வேத புத்தகம் என்று சொல்லுவது இங்கிலீஷில் ஸ்கிரிப்சர் என்று சொல்லுவார்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் தேவ ஆவியினாலே தேவ மனிதர்களை ஏவி அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி வேதத்தில் இதை குறித்து வசனம் ஒன்று பேதுருளை காணப்படுகிறது. சரி, இதை குறித்து நம்ம ஆரம்பத்திலிருந்து எப்படி இந்த வேத புத்தகம் வெளிப்பட்டது, எப்படி காணப்பட்டது, இந்த நாள் வரைக்கும் எப்படி காணப்படுகிறது என்கிறதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, முதல் முதல்ல மோசேயினுடைய நாட்களில் தான் ஆண்டவர் அந்த வேதத்தை எழுத சொன்னார். அதற்கு முன்பாக எப்படி காணப்பட்டது என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழுவும் என்று சொன்னால், ஆதியில் ஜனங்களுடைய அல்லது தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை வைத்து வாய் வழியாக அது வந்து கொண்டிருந்தது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமம் 18:19, ஆதியில் கர்த்தருடைய வேதம் வாய் வழியாய் இருதயத்தில் இருந்து அது வெளிப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்படியாய் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை சொன்னார். அதாவது அவனோடு கூட ஆண்டவர் இடைபட்டு பேசி அவனுக்குள்ளாய் வைத்த காரியங்களை அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு அவன் அதை வெளிப்படுத்துவான், சொல்லிக் கொடுப்பான், அவைகளை செய்யும்படி கட்டளையிடுவான் என்று சில நான் அறிந்திருக்கிறேன் சொல்ல. இப்போ ஆரம்ப காலத்தில் நான் ஏன் ஆபிரகாம் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் தான் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் காணப்படுகிறான். அதற்கு முன்பும் விசுவாசிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் வழி வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதம் வந்தது என்று சொல்ல அறிந்திருக்கிறோம். ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ஆபிரகாமுக்கு முன்பு காணப்பட்டவர்கள். அநேகர் காணப்பட்டாலும் நமக்கு முக்கியமாக ஆபிரகாம் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறபடினாலே அவனை குறித்தான வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து வாசித்தேன். அந்த நாட்களில் வேதம் வேத புத்தகமாக அது இல்லை. அதற்கு பின்பாக மோசேயினுடைய காலம் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த நாட்களில் தேவன் கற்பலகைகளிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேத வார்த்தைகளை எழுதி கொடுத்தார், எழுதவும் சொன்னார். யாத்திராகம 24:12. யாத்திராகம் 24:12, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இது மோசேயினுடைய நாட்கள் அல்லது இஸ்ரவேல் சங்கங்களை கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா மோசேயினிடத்திலே பேசினதான காரியங்கள். அப்போ கற்பலகைகளிலே வேத புத்தகம் ஆரம்பத்தில் எழுதப்பட்டதாக இருந்தது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோற் சுருள்கள் அல்லது புஸ்தக சுருள்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பின்பாக வந்தது. எடுத்து வாசிக்கலாம் எரேமியா 36:2. எரேமியா 36:2 வாசிக்கிறேன் நானே. நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, இப்படியா ஆண்டவர் பேசுகிறார், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். நீ ஒரு புஸ்தக சுருளை, அப்ப சுருள்கள் காணப்பட்டது, அதை புஸ்தகமாக மாற்றினார்கள் என்று சொல்லலாம், அல்லது தோல் சுருள்களாக கூட காணப்பட்டது என்று சொல்லி எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல எரேமியாவின் நாட்களை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:13 இப்படியாய் வசனம் காணப்படுகிறது, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்து கொண்டு வா, இப்படி என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சுருட்களையும். அப்ப புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த நாட்கள் அல்லது அப்போஸ்தலுடைய நாட்களில பார்த்தீங்கன்னா இந்த தோற்சுருட்கள் புத்தகங்கள் வந்து வடிவில வந்து வேத வாக்கியங்கள் காணப்பட்டது. அதற்கு பின்பு பாருங்க, காகிதமும் மையும் அல்லது காகித அச்சடிப்பு எப்ப அப்படின்னு சொன்னால், கிமு 100வது நூற்றாண்டுல அல்லது கிமு 100ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காகிதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, அது வந்திருந்தது. ஆனால் பிரிண்டிங் மெஷினா அச்சடிக்க எந்திரமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 18வது நூற்றாண்டின் ஆரம்பம்,
பத்தொன்பதாம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது பிரிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அச்சடிக்கிறது ஃபேமஸ் ஆச்சு. பதினேழுனுடைய கடைசியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போ அதற்கு பின்பு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காகிதம் காணப்பட்டாலும் அச்சடித்து கொடுக்கிற முறை அதற்கு பின்பு தான் ஃபேமஸ் ஆகி அது வந்தது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு யோவான் 1:12, உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்போ இது முதல் நூற்றாண்டிலே பேசப்படுகிற ஒரு காரியம். அந்த நாட்களிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காகிதத்தினாலும் மையினாலும், காகிதம் காணப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, மையினாலே அதிலே கையால் எழுதுவார்கள். அப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேத புத்தகம் காணப்பட்ட நாட்கள் உண்டு. இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், நான் சொல்கிறேன், 17, 18, 19 நூற்றாண்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த வடிவிலே வர தொடங்கி விட்டது வேதம், இந்த வடிவிலே புத்தகமாக பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு வந்தது. இதுதான் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்கிறபடினாலே நம்முடைய பெற்றோரும் சரி நாமளும் சரி இந்த மாதிரி வேத புத்தகத்தை அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுது ஒரு 20 வருஷங்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம், டிஜிட்டல் பைபிள், அதாவது இதெல்லாம் டைப் பண்ணி சாஃப்ட் காப்பியாக பைபிள் வர தொடங்கி கொஞ்சம் வருஷங்கள் தான் காணப்படும். இந்த நாட்கள் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிறதான இந்த சாஃப்ட் காப்பி புக்கை வந்து யூஸ் பண்ணுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இந்த கேள்வி வந்து உருவெற்று எழுகிறது. அப்போ இது வந்து சரியா சரியில்லையா என்று சொல்லி உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னால் அதற்கான விடைக்காக தான் இந்த காரியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ திரும்பவும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாட்களில் 2 Corinthians 3:3 ஒரு வசனத்தை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 2 Corinthians 3:3, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. தேவ மனிதர்களை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிருபங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் பேசுகிறது. உங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிரிப்சருக்கு ஒப்பிட்டு, உங்களெல்லாம் வேறு வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு இது பேசுகிறது நிருபங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து பார்க்கும்பொழுது அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளும் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிற நம்மோடு கூட தேவன் வாசம் பண்ண இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆண்டவர் வேத வார்த்தைகளை எழுதியிருந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுறார், நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு எனக்குள்ள வேத வசனம் எல்லாம் உண்டு, உங்களுக்குள்ள வேத வசனங்கள்லாம் உண்டு, இதுதான் வேத வசனம் நீங்க சொன்னா கூட நான் சொன்னா கூட இந்த நாளிலும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது ஆதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வேத வார்த்தைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரூபிக்கப்படுவதற்கு ப்ரூவ் பண்ணுவதற்கு மிகவும் அவசியமாய் காணப்படுது. அப்போ ஆதியில இருதயத்திலே காணப்பட்டதை ஆண்டவர் எழுத சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு கொடுத்தார். அதற்கு பின்பு அவர் ஜனங்களோடு கூட இடைப்பட்டு அவைகளை எழுத சொன்னார். எல்லாம் எழுதி முடித்து வேதம் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டது, கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மூடப்பட்டிருக்கிறது, நமக்கு உண்டாக வேத புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்க்கவும் முடியாது, ஒன்றும் இதிலிருந்து எடுக்கவும் முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில நமக்குள்ளாக வேத வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கும் ப்ரூஃபுக்கு நம்ம தேடுகிறது இந்த காரியம் தான். பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா வேதத்தை இதுலதான் வாசிக்கணுமா, எதுல வேணா வாசிக்கலாமா என்று சொல்லி தான் கேள்வியா இருக்கிறது. அப்ப வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்ப்பது முக்கியமா, வேதத்தை எதில் வாசிக்கிறோம் என்பது முக்கியமா? இப்போ நம்ம கேள்விக்கு ஆதாரமாக நீங்கள் எதை தான் எடுக்கணும், வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்ப்பது முக்கியமா அல்லது வேதத்தை இதில் தான் வாசிக்கணும் அதில் தான் வாசிக்கணும் என்று சொல்லுவது முக்கியமா என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து கை கொள்வது தான் முக்கியமே ஒழிய இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோமா, பைபிளில் டேபில் வாசிக்கிறோமா, கம்ப்யூட்டரில் வாசிக்கலாம் என்பது பெரிய காரியம் அல்ல. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே நான் வாசித்து பழகிறதுனால எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். ஏன் அப்படின்னு சொன்னால் இது திருப்பினா இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியும், என்ன தான் நான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் இதுதான் எனக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அதனால் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் எடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இதே பைபிளில் தான் சாஃப்ட் காப்பியாகவும் கம்ப்யூட்டர்லேயோ டேப்லேயோ
மொபைல் அவர்கள். அப்ப இதுல இருக்கிறதெல்லாம் வேண்டாம், இது தவறு என்று சொல்லி நான் தள்ளுவேன் என்று சொன்னால், நான் மனசாட்சியிலே சூடுண்டவனாய் ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப எது முக்கியம், எது விசேஷம் என்று சொல்லி நீங்க பார்க்க வேண்டும், சரியா? அப்ப நாம வளர்ந்து வருகிற இந்த நாட்களில், இன்னும் மேபி அடுத்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் ரொம்பவே குறைந்தே போயிடலாங்க. அப்ப இதுல தான் நான் படிப்பேன் என்று சொல்லி நீங்க காணப்பட்டீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நீங்க பைபிளை படிக்காம என்ன பண்ணுவீங்க, நிறுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே வந்தது என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த புத்தகமாகிய பேப்பர்ல எழுதப்பட்டு அச்சடிக்கப்பட்டது கிடைக்கலனா நான் பைபிளை படிக்காம நிறுத்திடுவேன் என்று சொல்லி நீங்க நிறுத்த விடக்கூடும். அப்ப இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்பொழுது, எது விசேஷம், எது அவசியம், எது முக்கியம் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது.